हाई फ्रेंड्स कृष्ण कृष्ण सो वेरी गुड मॉर्निंग टू ऑल सो वीडियो पद इल फाइव वीडियो नाम वो पाकपो टेन्त न्यू तमिलक इल फैल अल्टे पातना और उपे प्ले लिस्ट इल टू अंजुक एल वीडियो में वो आड पड़े सो प्ले लिस्ट पाक नहीं पाटेट फर्दर नहीं कंटिन्यू पड़ूंग सर इं पाक पे अब पातना ओकेवा इतक पातना तिरविलाडर पुराणम इत रेमे मुड़चना इल फैव टोटला कंप्लीट आके ओके नीति वेंबा இந்த நூல் வந்து யார் எழுதி இருக்காங்க அப்படிን பார்த்தனா காப்பா செய்குதம்பி பாவலர் ஓகேங்களா யாரு காப்பா செய்குதம்பி பாவலர் ஓகேங்களா நீதி வெண்பா ஓகேங்களா சோ வெண்பா அப்படிங்கற ஒரு பொண்ண வந்து பார்த்தனா அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க அதல வந்து பார்த்தனா தம்பி என்ன பண்றாரு வெண்பா அப்படிங்கற அந்த பொண்ண வந்து பார்த்தனா கல்யாணம் பண்றாரு சோ இவங்க வந்து பார்த்தனா மதம் மாரி இல்ல ஜாதி மாரி வந்து பார்த்தனா கல்யாணம் பண்றாங்க ஆனா வீட்ல வந்து பார்த்தனா ஒத்துக்க மாட்டறாங்க தம்பியோட கல்யாணத்தை அண்ணன் வந்து ஒத்துக்க மாட்டறாரு சோ அதனால வந்து பார்த்தனா உங்களுக்கு நீதி வேணும் நியாயம் வேணும் அப்படினு வந்து பார்த்தனா அவங்க கோர்ட்டுக்கு போறாங்க அப்படிங்கற மாதிரி ஞாபகம் வச்சிங்க அப்ப நீதி வெண்பா அப்ப வெண்பாவை கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த தம்பிக்கு வந்து நீதி வேணும் அப்படி மாதிரி ஞாபகம் வச்சிங்க அதான் நீதி வெண்பா செய்கு தம்பி தம்பினானது சோ தம்பி வந்து பார்த்தனா நான் சொல்லித மத்தியல தம்பி தான கல்யாணம் பண்ணிக்கிறார் வெண்பாவை அப்ப செய்கு தம்பி பாவலர் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும் சோ வெண்பாவை கல்யாணம் பண்ண போறது யாரு அண்ணனா தம்பியா தம்பி தான அப்ப செய்கு தம்பி பாவலர் ஓகேங்களா ஓகே இதல பாருங்க பாடல் வரி வந்து பாருங்க அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அருந்துவ சரி அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையா இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று ஓகேங்களா சோ இந்த பாடல் வரி அமைந்துள்ள நூல் எதுன்னு கேட்பாங்க சோ நீதி வெண்பா ஆசிரியர் வந்து பார்த்தனா செய்குதம்பி பாவலர் ஓகேங்களா சோ இதல வந்து பார்த்தனா இந்த முதல் இரண்டு பாடல் வரி வந்து நீங்க ஞாபகம் வச்சுங்க சரிங்களா அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை ஓகேவா சோ அதுக்கு அப்புறம் வந்து பாருங்க அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையா இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று ஓகேவா இந்த இரண்டு பாடல் வரியை தனியா நோட் பண்ணி வெச்சிங்க ஒன்னு இந்த ரெண்டு கொடுத்து கேட்பாங்க இல்ல கடைசி ரெண்டு கொடுத்து கேட்பாங்க இந்த நாலு பாடல் வரியுமே நீங்க நோட் பண்ணி தான் ஆகணும் வேற ஆப்ஷனே கிடையாது ஓகேங்களா சோ அருளை பெருக்கி அறிவை திருத்தி இங்க பாருங்க சாமி வந்து பார்த்தனா கும்பிட்டே இருப்பாங்களா அந்த வெண்பாங்கற பொண்ணு வந்து பார்த்தனா சாமி கும்பிட்டே இருக்குமாமா ஏன்னா சாமியோட அருள் இருந்தா தான் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படினு ஓகேவா அறிவை திருத்தி ஓகேவா அதனால வந்து பார்த்தனா அறிவை யூஸ் பண்ணாங்களாமா எப்படி கல்யாணம் பண்ணலாம் ஏது பண்ணலாம் சோ நீதிக்கு நம்ம வந்து கோர்ட்டுக்கு போகலாம் அப்படி என்ன பண்ணாங்க அறிவை திருத்தி ஓகேங்களா அதுக்கு அப்புறம் மருளை அகற்றி மதிக்கும் தெருளை ஓகேவா அவங்க தெருவுல வந்து பார்த்தனா மதிக்கவே மாட்டாங்களாம் சோ அதனால அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தனா அந்த பொண்ணு வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிச்சு ஓடி போய் கல்யாணம் பண்ணிச்சு அப்படினு அவங்க தெருவுல வந்து பார்த்தனா மதிக்கவே மாட்டாங்க சோ அந்த கோவத்துல தான் என்ன பண்ணிருக்காங்க கோர்ட்ல போய் கேஸ் போட்டுருக்காங்க ஓகேங்களா ஏனா எங்களுக்கு வந்து நீதி வேணும் அப்படினு வீட்டுக்குள்ள விட மாட்டறாங்க அப்படினு அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையா இன்பம் ஓகேங்களா சோ அந்த பொண்ணு என்ன சொல்லிருக்கனா நீங்க என்ன கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படினா எங்களை கல்யாணம் பண்ணி வைக்கலனா நாங்க இறந்துடுவோம் இறந்ததுக்கு அப்புறம் ஆவியா வந்து கூட உங்களுக்கு நாங்க சந்தோஷம் இல்லாம நாங்க பண்ணிடுவோம் அப்படிங்கமா சொல்றாங்க அது ஆவிக்கு ஓகேங்களா அருந்துணையா இன்பம் ஓகேவா எங்களை வந்து பார்த்தனா சேர்த்து வச்சி நாங்க சந்தோஷமா இல்ல அப்படினா கண்டிப்பா ஆவியா வந்து உங்களை நாங்க சந்தோஷம் இல்லாம நாங்க பண்ணிடுவோம் அப்படிங்க மாதிரி வந்து மிரட்டற மாதிரி ஞாபகம் வச்சுங்க பொருத்துவதும் கல்வி என்றே போற்று ஓகேங்களா சோ படிச்சவங்க கூட இந்த மாதிரி வந்து பார்த்தனா பண்றாங்க கல்வி என்றே போற்று அப்படிங்க மாதிரி ஓகேங்களா சோ இது ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட்டுக்காக தான் பட் இதோட மீனிங் நான் சொல்றது கிடையாதுப்பா இந்த பாடலோட மீனிங் கீழ இருக்குது ஓகேவா அதனால பாடலோட மீனிங் நீங்க படிச்சுங்க அருளினை பெருக்கி அறிவை சீராக்கி மயக்கம் அகற்றி அறிவுக்கு தெளிவு தந்து உயிருக்கு அரிய துணையா இன்பம் சேர்ப்பதே கல்வி கல்வியை பத்தின சிறப்பை வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா கல்வியை பத்தின சிறப்பு சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தனா நீதி வெண்பா ஆசிரியர் வந்து பார்த்தனா செய்கு தம்பி பாவலர் ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டாக தான் என்ன சொல்லியிருக்கேன் அந்த பாடல் வரி நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா சரி ஓகே பாருங்க சதாவதானம் அப்படின்னு ஒரு பாக்ஸில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க சதாவதானம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் சதா அப்படிங்கிறதுல சதம் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்னது நூறு ஓகேவா சதம் என்ன நமக்கு நூறு தானே அர்த்தம் சதம்னாலே நூறு ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஒருவரது புலமையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் நூறு செயல்கள் ஓகேவா ஒரே நேரத்தில் நூறு செயல்கள் வந்து பார்த்தோன்னா அட்டை டைமில் செய்வாங்க ஓகேங்களா ஸோ மல்டி ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ நூறு செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தல் தான் பேர் என்ன சொல்லுவாங்க சதாவதானம் சொல்லுவாங்க ஓகேவா இதில் புலமை பெற்றவர் தான் யார் இந்த செய்குதம்பி பாவலர் ஓகேங்களா அதுக்காக தான் அந்த இதை கொடுத்துருக்காங்க சதாவதானம் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா சதம்னா நூறு அட்டை டைமில் நூறு செயல்களையும் நூறு செயல்களை செய்யக்கூடிய அந்த திறனையும் வந்து இருக்கிறவங்க தான் என்ன சொல்லுவாங்க சதாவதானம்னு சொல்லுவாங்க ஸோ அதில் திறமை பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா செய்குதம்பி பாவலர் ஓகேங்களா சரி ஓகே இங்கே பாருங்கள் சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கிய செய்குதம்பி பாவலர் கன்னியாகுமரி மாவட்டம் எடலாக்குடி என்னும் ஊரை சேர்ந்தவர் ஓகேவா ஸோ ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம்
சதாவதானம் கலையில் சிறந்து விளங்கிய புலவர் யாருன்னு கேட்பாங்க, யாரு? செய்கி தம்பி பாவலர். ஸோ அவரோட தம்பி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணார், அதுக்கு முன்னாடி சதா அப்படிங்கிற அந்த ஒரு பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருந்தாரு, லவ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ சதாங்கிற பொண்ணை வந்து லவ் பண்ணிட்டு இருந்தாரு, மடியா அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவரை ஏமாத்திட்டு போயிடுச்சு. மறுபடியும் அவர் தம்பி என்ன பண்ணுறாரு, வெண்பாங்கிற பொண்ணை வந்து கல்யாணம் லவ் பண்ணார். பட் அந்த பொண்ணு வந்து சின்சியராக இருந்துச்சு, பட் வீட்டில் ஒத்துக்கல. ஓகேவா? அப்படிமா ஞாபகம் வச்சுங்க, சதா அப்படிங்கிறதா ஃபஸ்ட் லவர் அப்படிமா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ செய்கி தம்பி பாவலர், சதாவதானம். ஓகேவா? ஸோ கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி அப்படிங்கிற ஊரை வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்தவர் தான் யார், இந்த செய்கி தம்பி பாவலர். 15 வயதிலேயே செய்யில் இயற்றும் திறன் பெற்றவர். யார்? 15 வயசுலேயே. ஓகேங்களா? ஸோ யார்? செய்கு தம்பி பாவலர். ஓகே, தம்பி தானே. ஓகேப்பா, சின்ன பையன் தானே. அப்போ வந்து 15 அப்படிமா ஞாபகம் வச்சுங்க. சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர். ஓகேப்பா, என்னது? சீரா புராணம். ஓகேங்களா? சீரா புராணத்துக்கு உரை எழுதியவர். அதே மாதிரி இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், சீரா புராணத்துக்கு உரை எழுதியவர் அப்படிங்கிற பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு பொருந்தாதவற்றில் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருவாங்க, சரிங்களா? அதே மாதிரி 1907 மார்ச் 10 சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி என்று பாராட்டப்பெற்றவர். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சதாவதானி அப்படிங்கிற அந்த பட்டம் வந்து அவருக்கு எப்போ கொடுத்தாங்க? 1907 மார்ச் 10 ஓகேவா? எங்கே? சென்னை விக்டோரியா அரங்கத்தில், 1907. ஓகேங்களா? ஸோ 7 மார்ச் 10 ஓகேங்களா? ஸோ மார்ச் 10 1907 சென்னை விக்டோரியா அரங்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர்கள் பலர் கூடியிருக்க அந்த நேரத்தில் 100 செயல்களை அட்டை டைமில் செஞ்சு சதாவதானி அப்படிங்கிற அந்த பட்டம் வந்து வாங்கியிருக்காரு. இவர் நினைவை போற்றும் வகையில் இடலாக்குடியில் வந்து பார்த்தோன்னா மணிமண்டபம் கட்டியிருக்காங்க, அப்புறம் பள்ளிக்கூடம்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இவருடைய அனைத்து நூல்களும் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன, தேசியமயமாக்கப்பட்டது. ஸோ ஓகே, இதில் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து சதாவதானம் அப்படின்னு ஞாபகம் வந்துடணும், அந்த வார்த்தை ஞாபகம் வந்துடணும். அது இல்லாமல் 15 வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா செயல் ஏற்றும் திறன் பெற்றவர். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர், எந்த நூலுக்கு உரை எழுதியிருக்காங்கன்னு கேட்பாங்க, புரியுதுங்களா? என்னது சீரா புராணம் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா சீரி பாய்வார் அப்படிமா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ அண்ணனும் தம்பிக்கு பயங்கரமாக சண்டை வரும். அந்த சண்டையில் வந்து பார்த்தோன்னா தம்பி சீரி பாய்வார், தம்பி தான் வந்து பார்த்தோன்னா அந்த வீரத்தில் வந்து வலிமை மிக்கவன் அப்படிமா ஞாபகம் வச்சுங்க. சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர். அதே மாதிரி சதாவதானி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பட்டம் 1907 மார்ச் 10 தான் வந்து பார்த்தோன்னா இவருக்கு அந்த சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அட்டை டைமில் 100 செயல்கள் செஞ்சு அந்த பட்டம் வாங்கினார், அவ்வளோதான். அது இல்லாமல் இடலாக்குடியில் வந்து பார்த்தோன்னா இவருக்கு மணிமண்டபமும் ஸ்கூலும் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அவருடைய சொந்த ஊரில். எங்கே இருக்குது? கன்னியாகுமரி மாவட்டத்தில். ஓகேவா? முடிஞ்சா? ஓகே, அவ்வளோதான் இந்தோட செய்யுள் பகுதி, அவ்வளோதான். மொத்தமே வந்து பார்த்தோன்னா இதில் ஒரு 5 இன்ஃபர்மேஷன், ஒரு பாடல் வரியில் ஒரு 2 இன்ஃபர்மேஷன், 7 இன்ஃபர்மேஷன் தான். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா திருவிளையாடல் புராணம். இது முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு EL5 வந்து கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு இது இருக்கும், ஒரு துணைப்படம் ஒன்று இருக்கும், அது சும்மா கதை தான். ஓகேப்பா? அதெல்லாம் அதில் ஒரு பாயிண்ட் கூட இல்லை, டைரெக்டாக நீங்கள் நூல்வெளி மட்டும் படித்தீங்கன்னா போதும். ஓகேங்களா? இந்த நூல்வெளி மட்டும் படித்தீங்கன்னா போதும். ஓகே, இதோட உங்களுக்கு EL5 கம்ப்ளீட் ஆகுது. இன்றைக்கி நைட்டு உங்களுக்கு EL5க்கு உண்டான டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட் வந்துருக்கு. EL1-5 வரைக்கும் ஃபுல் டெஸ்ட் இருக்குது, அது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஆஃப்டர்நூன் நான் கொடுப்பேன் நான், சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இதுக்கு ஷோ பார்க்கறது உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.